அதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்டாக் அனலைஸ் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல வந்து டெக்னிக்கல் அனலைஸ் வந்து ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா வந்து ஃப்ரீயா வந்து டெக்னிக்கல் அனலைஸ் மட்டும் நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைஸ் வந்து அட்வான்ஸ் ஏதாவது மெத்தட் வந்து நீங்க லேர்ன் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, வந்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். சரி வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஸ்டாக் வந்து மூணு ஸ்டாக் அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பெல்லு. பெல்லுல வந்து ஒரு என்ட்ரி பெஸ்ட் என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டோம். பெல்ல வந்து நான் வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இப்போ பாருங்க ஒரு அல்டிமேட்டாக வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ப்ரோக் ஆகிருக்கு ஓகேங்களா. இங்கே பாருங்க வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு நல்ல ஒரு ஓகேங்களா, ஒன் செகண்ட் இது பாருங்க நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா, நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து கரெக்டாக வந்து பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகிட்டு ஒரு கரெக்ஷன் எடுத்துருக்கோங்களா, அதாவது இந்த சப்போர்ட்ல வந்து மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நமக்கு சப்போர்ட்டாக எடுத்து பண்ண மாதிரி இந்த டச் ஆகிறதுனால ஸோ இந்த இடத்துக்கு வந்து கரெக்ஷன் எடுத்துருக்கு. கரெக்ஷன் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து அப் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. நான் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு 59ல வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன், இங்கேயே என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து ரிவேர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டில் வெயிட் பண்ணிருக்கேன், மார்க்கெட் வந்து நல்லா பம்ப் ஆகும். இந்த இடத்துக்கு ஏன் ரிவேர்ஸ் ஆச்சுன்னா இங்கே ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு. ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து ரிவேர்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ வந்து கரெக்ஷன் தான் மார்க்கெட் எடுத்திருக்கு. நீங்கள் வந்து லோ டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜூன் இருக்கும். இங்கே பாருங்க இந்த இடத்துக்கு வந்து ரேலி பேஸ் ரேலி ஜூன் இருக்கு ஓகேங்களா. இங்கே ஒரு ஜூன் இருக்குது. ஸோ இது டச்சு பண்ணல ஓகேங்களா, டச்சு பண்ணி தான் மேக்ஸிமம் அப்பா இருக்கணும். மார்க்கெட் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்பா ஆகிருக்கு. இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இது எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பட் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறனா நீங்கள் வந்து இப்போ என்ட்ரி ஆகலாம். என்ட்ரி ஆனால் டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு அதாவது ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. எக்ஸ்பெக்ட் டார்கெட் வந்து நம்ம வந்து இப்போ கரண்ட்டாக வந்து 108 கூட வைக்கலாம் நம்ம டார்கெட்டு. நல்ல ஒரு என்ட்ரி பெஸ்ட் என்ட்ரி நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துக்கு நான் என்ட்ரி எடுப்போம்னு சொல்லிட்டு நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து இங்கே 58 நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்து ரிவேர்ஸ் ஆயிருச்சு. ஸோ சில நான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்பாவும் சொல்லிட்டு, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் என்ட்ரி எடுக்கணும் என்ட்ரி எடுத்துக்கங்க. இப்போவே கரண்டாக கூட என்ட்ரி ஆகலாம். நீங்கள் ஸ்டில் வெயிட் பண்ணி எடுக்கிறனா மார்க்கெட் வந்து டே டைம் டைமில் வந்து இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் ரேலி பெஸ்ட் ரேலி ஜூனில் வந்து டச் ஆகும்னு நினைக்கிறேன். பட் டச் ஆகலைன்னா நீங்கள் வந்து கரண்டாக கூட என்ட்ரி எடுக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து 66 இருக்கு, 66 இருக்கு. எவ்வளோ என்ட்ரி எடுக்கலாம்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு 64 டச் ஆகும் நினைக்கிறேன். 64 என்ட்ரி எடுக்கலாம், இல்லைனா வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஜூனை டச் பண்ணும். இது ஒரு நல்ல ஒரு ஜூனு, ரேலி பேஸ் ரேலி ஜூனு. ஸோ பார்ப்போம் இது டச் ஆகாதா இல்லை அப்படியே போதான்னு பார்ப்போம். மேக்ஸிமம் டச் ஆகி எடுத்திங்கன்னா ஒரு நல்ல என்ட்ரி. டச் ஆகலைன்னா நீங்கள் வந்து 64 என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து எதுன்னா செகண்ட் யூஎஃப்ஓ ஸ்டாக் ஓகேங்களா. யூஎஃப்ஓ மூவிஸ் இந்தியா ஓகேங்களா. இதுவும் அப்படி தான் ஓகேங்களா. இது நான் இது பாருங்க டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். டே டைம் ஃப்ரேமில் பாருங்கள் கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு 68 லோ ப்ரைஸு ஓகேங்களா. இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் ஆகிட்டு இந்த இடத்துக்கு ஒரு அரவுண்டு 89 ருபீஸ்லேருந்து நல்லா ஒரு மார்க்கெட் பம்ப் ஆகி வந்து அந்த ஒரே ஒரு நாளில் வந்து மார்க்கெட் வந்து 106 போயிருக்கு ஓகேங்களா. ஸோ வந்து மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் வந்து ஃபில் பண்ணியிருக்கு. ஃபில் பண்ண உடனே இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக அப் ஆகும். இப்போ எடுத்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல என்ட்ரின்னு சொல்லலாம். இப்போ ஏன் என்ட்ரி எடுக்கிறீங்களா, இங்கே ஒரு ரேலி பேஸ் ரேலி ஜூன் இருக்குது. கரெக்டாக மார்க்கெட் வந்து ரேலி பேஸ் ரேலி ஜூனை வந்து டச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டிருக்கு. மார்க்கெட்டு ரிவேர்ஸ் ஆகிற சிம்பிள் தான் இது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ரிவேர்ஸ் ஆகும். நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் இப்போ கரண்ட்டாக கூட என்ட்ரி எடுக்கலாம். கரண்ட்டாக வந்து 86.35 ருபீஸில் இருக்குது. நீங்கள் வந்து கரண்ட்டாக என்ட்ரி ஆகணும், இப்போ கூட என்ட்ரி ஆகலாம். என்ட்ரி ஆகணும் டார்கெட் வந்து மினிமம் டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து 106 வைக்கலாம். இது வந்து நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்கு. வீக்லி கேன் மந்த்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு ஒரு 642 போயிருக்கு மார்க்கெட்டு. கண்டிப்பாக வந்து லாங் டைம் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா ஹோல்டு பண்ணலாம். இது ஒரு லோ ப்ரைஸில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஹோல்டு பண்ணுறீங்கன்னா ஹோல்டு பண்ணலாம். நல்ல ஒரு இப்போ டே டே டைம் ஃப்ரேமில் வந்து இது ஒரு நல்ல என்ட்ரி. நீங்கள் இப்போ கண்டிப்பாக மார்க்கெட் இப்போருந்தே மருந்து மார்க்கெட் வந்து ரிவேர்ஸ் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ட்ரி ஆகலாம் என்ட்ரி ஆகலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து கனரா பேங்க், சிஏஎன்ஏ கனரா பேங்க். கனரா பேங்க்ல இப்போ கரண்ட்டாக வந்து என்ட்ரி இருக்குது ஓகேங்களா. லாங் டைம் வந்து ஆர்டர் எடுக்கலாம். இங்கே பாருங்க நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ப்ரோக் ஆயிருக்கு. செமையான ட்ரெண்ட் லைனு கரெக்டாக வந்து பிரேக் ஆகி ஒரு ஜூனில் வந்து கரெக்டாக இந்த ஜூனில் வந்து கரெக்ஷன் எடுத்திருக்கு. இங்கே பாருங்க கரெக்ஷன் எடுத்து மார்க்கெட் வந்து அப்படியே ரிவேர்ஸ் ஆயிருக்கு. இங்கே பாருங்க கரெக்டாக வந்து ஓவரால் கரெக்டாக ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு இங்கே ஒரு ஜூன் இருக்குது. ஜூனை டச் ஆகிட்டு வந்து மார்க்கெட் கரெக்டாக மார்க்கெட் வந்து ரிவேர்ஸ் ஆயிருக்கு. நீ வந்து நம்ம டார்கெட் இப்போவே கரண்ட்டாக கூட என்ட்ரி ஆகலாம். அதாவது இப்போ வந்து 151 இருக்குது. நம்ம மினிமம் டார்கெட் எவ்வளோ வைக்கலாம்னா டே டைம் ஃப்ரேமில் பார்த்தா லாங் டைம் ஹோல்டு பண்ணுறேன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹோல்டு பண்ணலாம். நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனில் பிரேக் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் லாங் டைம் ஹோல்டு பண்ணால் ஹோல்டு பண்ணலாம். இப்போ வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் நல்ல ஒரு குட் என்ட்ரி தான் இதில். இப்போ கரண்ட்டாக 151 இருக்குது. மார்க்கெட் நீங்கள் கரெக்டாக என்ட்ரி ஆயிருக்கணும்னா ஒரு அரவுண்ட் ஒரு
141 ல என்ட்ரி ஆயிருக்கணும். 10 ரூபாய் அதிகமா போயிருச்சு. சோ நீங்க இப்போ ஸ்டில் என்ட்ரி ஆகணும்னு லோ டைம் ஃபிரேம்ல பார்க்கலாம். 4 ஹவர்ல பார்த்தா வந்து சேம் 141 ல தான் என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து அகைன் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் வந்து 148 வரும்னு நினைக்கிறேன். பட் 148 வரலைன்னா நீங்க இப்போ கரண்டா கூட என்ட்ரி ஆகலாம். டார்கெட் வந்து எவ்வளோ வைக்கலாம்னா வந்து 165 டார்கெட் வைக்கலாம். உங்களுக்கு வந்து 165 கம்பல்சரி வைக்கலாம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் எடுக்கும் மார்க்கெட்டு. அதாவது மார்க்கெட் வந்து இப்படியே இது டச், அதாவது 148 டச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து அரவுண்ட் இதை எவ்வளோ இது எவ்வளோ இருக்குது 158 டச் ஆகிட்டு மறுபடியும் ஒரு கரெக்ஷன் எடுத்து தான் மார்க்கெட் வந்து 165 போகும். ஸோ ஸ்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த மூணு ஸ்டாக் தான் நான் வந்து சொல்ல வந்தேன். இந்த மூணு ஸ்டாக்ல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கிளியர் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் என்னோட ஐடியா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, உங்களோட ஐடியா என்னவோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணுங்கள். உங்களோட மணி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ஐடியா வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட ஐடியா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி, நான் ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டே கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணுங்கள். உங்களோட கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ திங்க் அபவுட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.